ஹாய், நான் உங்கள் டாக்டர் மதுமிதா. இன்றைக்கி வந்து நம்ம வாட்ஸை பற்றின அஞ்சு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஸ்கின் மேலே ஒரு சின்ன சின்ன மறுக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், இதை தான் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு பெயின் இல்லாமல் ஜஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது பொதுவாக வந்து காலில், கையில், முகத்தில் இங்கெல்லாம் வரலாம். அண்ட் இந்த வாட்ஸை காஸ் பண்ணுறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பிவி வைரஸ் காஸ் பண்ணுற ஒரு இன்ஃபெக்ஷன் தான் வாட்ஸ். இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி அந்த வாட்ஸை வந்து தொடுறதோ, இல்லை ஸ்க்ராச் பண்ணுறதோ, இல்லை அந்த தொட்ட அதே கையில் இன்னொரு இடத்துல வைக்கிறதையோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற சாக்ஸ், ஷூஸ், டவல்ஸ், இல்லை கிளவுஸ் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் மற்றவங்களோட ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற சாக்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி ரொம்ப ப்ராப்பராக கிளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கேயாவது வெளியில் போகும்போது வாட்ஸ் இருக்கிறவங்க வந்து பேர் ஃபுட்டாக போகக்கூடாது. கால் வந்து வெறும் காலோட நடக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி வாட்டர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ் இருக்க பிளேஸை வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டர் வச்சு கவர் பண்ணிட்டு அப்புறம் போகிறது நல்லது. அண்ட் இதில் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வாட்ஸ் வந்த உடனே இதை எப்படி போக்க வைக்கிறது, ஏதாவது ஹோம் ரெமடிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்ச் பண்ணுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ் மேலே ஒரு ஆசிடை போட்டிங்கன்னா அது மறைஞ்சிரும், அது பேர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆசிடை போடும்போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த வாட்ஸ் மறையலாம். பட் அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் வேற வேற இடத்துல நிறைய வாட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. ஸோ வாட்ஸுங்கிறது ஒரு சிம்பிள் கண்டிஷன் தான், அது வந்துருச்சுன்னா நம்ம வந்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டு. தேங்க்யூ.